முழு இன்னைக்கு 2023 மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரெஞ்சு வகுப்பை தொடர்கிறோம். இதுல வந்து இந்த புது பாடத்துல என்ன சொன்னா, செத்ங்கிறது திஸ் இந்த அப்படிங்கிறது பெண்பால் அப்படின்னு அர்த்தம். பிரதித்னா சின்ன, ஃபீனா பெண், ஏனா இங்கிலீஷ்ல ஐஎஸ் ஈஸ், தமிழ்ல இருக்கிறாள், இசினா எங்க, இங்கே இந்த சின்ன பெண் அல்லது இங்கே இந்த சிறுமி இருக்கிறாள் அப்படிங்கிற பொருள். செத் தொத்தித் ஈ வர இடத்துல இருந்து ஏங்கிற பொருள், தமிழ்ல முதல் எழுத்து ஞாபகம், ஈ எங்க வந்தாலும் பிஇனா ஈ கூட்டலா பா, சோ பத்தித். இந்த சிஇனா செத், கொஞ்சம் டிடி இருக்குன்னா செத்துன்னு சொல்லணும், அந்த இடத்துல மட்டும் செத்துன்னு சொல்லணும். செத் பத்தித் பி, இந்த எல்எல் வந்து மோஸ்ட்லி சைலண்ட், சைலண்டா வந்து பி அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்ற உச்சரிப்பு தான் இதுக்கு வரும். யாருக்காவது அந்த ஐஎல்எல்இ வந்து ஈல்னு சொன்னது தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை, அங்க வந்து எல்எல்ல உச்சரிப்போம், பிரெஞ்சு வார்த்தை தான். ஆரோவில் சொல்ற இடத்துல கண்டிப்பா நம்ம எல்ல உச்சரிப்போம், அங்க போய் ஆரோவி அப்படின்னு சொல்றது இல்ல, அங்க ஆரோவில். அது வந்து ஒரு எக்ஸெப்ஷன், பொதுவா வந்து எல்எல் ஐஎல்எல்இன்னு வந்து இ அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். செத் பத்தித் ஃபி, ஏ ஏ இசிங்கிறது டியு ஐயும் சேர்ந்து திசின்னு வரும். ஸோ செத் பத்தித் ஃபி ஏ திசி, அடுத்தது போகலாம். செத் பத்தித் ஃபி ஏ லாபா, அப்போ அந்த ஏ அது வரைக்கும் எல்லாம் செத் பத்தித் ஃபி ஏங்கிறது ரெண்டு சென்டென்ஸுக்கும் காமா லாபானா அங்கே, அதை போய் அப்போ இசிக்கு ஆப்போசிட்டான வார்த்தை வந்து லாபா, இசினா இங்க லாபானா அங்கே. ஸோ அடுத்தது போயிடலாம். இங்க வந்து சே கார்சோ சோன் திசி அப்படின்னு போட்டிருக்கு. சேனா தீஸ், கார்சோனா பாய்ஸ், எஸ்ஓஎன்டி சோ அப்படின்னா இங்கிலீஷ்ல ஏஆர்இ ஆர், தமிழ்ல சொன்னா இருக்கிறார்கள், இசினா இங்கே, இந்த சிறுவர்கள் இந்த பையன்கள் இங்கே இருக்கிறார்கள், பேச்சுக்கணும் இந்த பசங்க இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றது. சே கார்சோ சோன் திசி, அந்த சிஓஎன்எஸும் சரி எஸ்ஓஎன்டியும் சரி அதே உச்சரிப்பு, ஓ ஓங்கிறது மூ கிடைக்கணும், கார்சோ சோங், கார்சோ சோங் திசி. இன்னொரு முக்கியமானது, ரெண்டு எஸும் சேர்ந்து இருந்ததுன்னா ஜெட் சோன் வராது, அதனால கார்சோ சோன் திசி தான் வரும். இங்க லியசனுக்கும் சோன் திசி சேர்ந்து சொல்லலாம். ஸோ சே கார்சோ சோன் திசி, தீஸ் பாய்ஸ் ஆர் ஹியர். அந்த பக்கம், அடுத்த பக்கம் சே பத்தித் ஃபி சோ லாபா, தீஸ் கேர்ள்ஸ் ஆனால் தோஸ் கேர்ள்ஸ்னு சொல்லிக்கலாம், ஏன்னா தள்ளி இருக்கிறனால தோஸ் கேர்ள்ஸ் ஆர் தேர். சே பத்தித் ஃபி சோ லாபா அப்படின்னா தோஸ் கேர்ள்ஸ் ஆர் தேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் நல்லா கவனிங்க, பத்தித்தில் வந்து எஸ் இருக்கு, ஃபீல எஸ் இருக்கு, ஆனால் ப்ளூரலில் ஃப்ரெஞ்சில் அந்த எஸ்ஸை உச்சரிக்கவே மாட்டாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த எஸ்ஓஎன்டி வச்சுன்னா ஆர்னு இருக்கிறனால அது வந்து ப்ளூரலும் கண்டுபிடிப்போம், இல்லாட்டி அங்க வந்து ஏ லாபா அப்படின்னு சொல்லும் போது இஎஸ்டி வந்துச்சு ரெண்டு இடத்துலும், செத் பத்தித் ஏ திசி, செத் பத்தித் ஏ லாபான்னு சொல்லும்போது இஎஸ்டி இஎஸ்டி வந்ததுனால ஐஎஸ் ஈஸ்ன்னு இருக்கலாம், அது சிங்குலர். எஸ்ஓஎன்டி எஸ்ஓஎன்டி வர்றதுனால அது ரூரல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதே மாதிரி சி சே அப்படின்னு வரும், இது வந்து நல்லா கவனிங்க. இப்ப ரெண்டு இது டிக்டேஷன்ல தான் இது மாட்டும், உச்சரிப்புல குழப்பம் இல்லை. இப்போ நல்லா பாருங்க, சே உச்சரிப்புக்கு தான் ஈக்குவல் டு போறேன், சே இஸ் ஈக்குவல் டு இங்கிலீஷ்ல எஸ்ஏஒய் சொல்ற மாதிரி தான் இதை உச்சரிக்கணும். சி அப்பாஸ்ட்ரோபி இஎஸ்னாலும் சே, சிஇஎஸ் ப்ளூரல் தீஸ் தோஸ்ங்கிறப்போ சே அப்படின்னா உச்சரிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? இப்ப வேணா அது நம்ம ஒரு எடுத்துக்காட்டா ஒரு உச்சரிப்பு போட்டு பார்க்கலாம். இதோ இந்த உச்சரிப்பு பாருங்க, நான் மைக் இது பண்றேன்.
almost same now. If you want to do it now, Priyama, I think I will program it. So, the name of the program is control. Okay. So, திருப்பி அந்த சென்டென்ஸ் எல்லாம் படிக்கிறேன். அது எதிர்ப்பு ஏன்னா இது வந்து சென்டென்சஸ் இப்போ உங்களுக்கு பெருசாகிட்டு வருது. தீஸ் தோஸுக்கெல்லாம் பென் பால் ஆன் பால் வருது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக மனசில் கொள்ளணும். செத் ஏன்னா மதர் பேசும்போது இதெல்லாம் அப்படியே போகிற போக்கில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்போ தான் ஏன் இந்த இடத்துல சர்ன்னு சொல்லாமல் செத்துன்னு சொல்கிறாங்க, ஏன் சர்ன்னு சொல்லாமல் சிஎஸ்ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நமக்கு தோணும். இதெல்லாம் பார்த்து வச்சுட்டோம்னா ஓ இதனால தான் அதை அப்படி சொல்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். Set petit fi a tisi, set petit fi a lava, se garçon son tisi, se petit fi son lava. இப்போ வந்து யார் வேணா என்னுடையது சொல்லவோ இல்லை நீங்களா சொன்னாலும் சரி, ஆனால் ஒருத்தர் வந்து வாலண்டியர் பண்ணலாம். கம் ஃபாஸ்ட் ப்ளீஸ். வசந்தாம சொல்லுங்கம்மா, நீங்களா சொல்லுங்க. கார்சோ வரும்போது பையன்கள், அது வந்து பாய்ஸ் நேர மீனிங் வருது. பத்திங்கிறது சொல்லலாம், பத்தி கார்சோ சொல்லுவாங்க. அங்க வந்து அந்த வந்து பிடிஐடி மட்டும்தான் இருக்கும் கார்சோல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல கேள்வி அது. அதாவது சின்ன பையன் அப்படின்னு சொன்னா பத்தி கார்சோ சொல்லணும், பிஇடிஐடி அவ்வளவுதான் இருக்கும். அதுல ஈ வராது கடைசியில். அது வந்து ஆண் பால் சின்னது, பத்தித் அப்படின்னு சொன்னா பெண் பால் சின்னது. ஸோ பத்தித் பத்தி கார்சோ பத்தித் காஃபி ஞாபகம் வச்சுங்க. பட் இவங்க பயன்படுத்தலாம் அவ்வளவு. ஃபீக்கு வந்து பத்தித் கம்பல்சரி எல்லாம் கிடையாது, சின்ன பொண்ணுன்னு சொன்னா மட்டும்தான். ஏன்னா ஃபீனா ஓரளவு கொஞ்சம் வளர்ந்த பெண்ணையும் பெண்ணுன்னு சொல்லுவோம். அந்த ஃபார்ம் அதாவது பெண்ணுன்னு சொல்லாமல் அதாவது சிறுமி நிலைங்கிறது ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம எக்ஸாக்டா பாக்கணும் கூட அப்புறம் பார்த்து சொல்லலாம். இப்ப டைம் கம்மியா இருக்கு. நீங்க ப்ரொனன்சியேஷன் யாரா பண்றீங்களா? வசந்தம்மா உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா? தேங்க் யூ சார். ஓகே, பாலமுரளியா சொல்றீங்களா? சொல்ல சொல்ல சொல்றீங்களா? நீங்களா சொல்றீங்களா? நானா சொல்றேன். ஆ சரி, சந்தோஷம், சொல்லுங்க. சே பத்தி இல்ல இல்ல ஏடிசி வேண்டாம் 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 வேண்டாம். அது செத்துன்னு இருக்கு. யாரு நீங்க ஆஃபர் பண்றீங்களோ நீங்க கான்ஃபிடண்டா இருந்தாதான் வரணும். ஒவ்வொன்னு பார்த்து நீங்க அடைக்கணும் அது. மதர்ஷி அருமந்தோக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்ப வந்து